Vado via. எங்க அத்தை மனச கஷ்டப்படுத்திட்டு நாம இப்ப வெளிய போயே ஆகணுமா? எங்க அம்மா மனசு கஷ்டப்பட இதுல என்ன இருக்கு? நாம தனியா இப்படி ஜாலியா வெளிய போறது உங்க அம்மாவுக்கு தான் பிடிக்காதே. ஆனா எனக்கு ஒண்ணு பிடிக்குமே. ஓஹோ, அப்புறம் அப்புறம் எனக்கு உன்னோட நெருக்கமா பைக்ல ரைட் போறது ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்புறம் இன்னும் இன்னும் நெருக்கமா உட்காந்துக்கிட்டு என் இழுப்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா இன்னும் பிடிக்கும். அப்புறம் அப்புறம் என் காதோரமா உன் கண்ணு உரச உன் உதடு மட்டும் படாம நீ சொல்ற ஐ லவ் யூ ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ. போலாமா? அம்மா, டின்னருக்கு எங்க போகணும்னு முடிவு பண்ணிருக்க? டின்னர்லாம் அப்புறம், முதல்ல பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுங்க. பூ வாங்கணும்ல, மறந்தே போயிட்டேன் பாத்தியா. திவ்யா, நான் ரொமான்ஸ்க்கு லாய்க்கே இல்லாத புருஷன் அப்படிதானே? ஐயோ, ரொமான்ஸுக்கு எல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீங்க கொஞ்சம் பூ வாங்கி கொடுக்க மறந்துட்டீங்க, அவ்வளவுதான். சரி, வாங்கிட்டா போச்சு. திவ்யா, என்ன பூ வேணும்? ஏங்க, இதென்னங்க கேள்வி? எனக்கு என்ன பூ பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? அம்மா, முல்லைப்பூ ரெண்டு முழம் கொடுங்க. சரிங்க சார். சிக்கு. எவ்வளோக்கா? இந்தாங்க சார், 50 ரூபா. அப்படியே அம்சமா இருக்க திவ்யா. வச்சு விட்டது நீங்களாச்சே. அப்படி இல்ல திவ்யா, இந்த பூவை வச்சுக்கிட்டது பூவை விட அழகான என் பொண்டாட்டியாச்சே, அதனாலதான் அம்சமா இருக்கு. ஐஸ் வச்சதெல்லாம் போதும், வாங்க போலாம். சரி, வரோம். சரிங்க சார். சரி, சாப்பிட எங்க போறோம்னு சொல்லவே இல்லையே, அத சொல்லு. நல்லா பசிக்குதுங்க. இந்த பசிக்கு ரோட்ல இருக்கிற கடையில சுட சுட தோசை சாப்பிட்டா பிரம்மாதமா இருக்குங்க. எது, ரோட்டு கடையா? அதுக்கா இவ்வளவு தூரம் போராடி வெளிய வந்தோம்? நீ ஏதாவது பெரிய ரெஸ்டாரன்ட் பேரை சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டே திவ்யா. அட, நீங்க வேறங்க, பெரிய ரெஸ்டாரன்ட்ல எல்லாம் டேஸ்டே இருக்காது, எல்லாம் இனிக்கிற மாதிரி இருக்கும். சோ எனக்கு இன்னைக்கு ரோட்டு கடையில சாப்பிடணும் போல இருக்கு, கூட்டிட்டு போங்க. சொல்லிட்டல்ல, அசத்திடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி கடை இருக்கு, அங்க போவோம். அங்க இட்லி தோசை மட்டும்தான், ஆனா பாட்டி வைக்கிற சட்னி இருக்கே, ஆஹா என்ன டேஸ்ட். சட்னினா அது சட்னி. அங்க தேங்காய், தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி கார சரமா ஒரு சட்னி வைப்பாங்க பாரு. அந்த மாதிரி ஒரு சட்னியை வேற எங்கேயும் சாப்பிட்டது கிடையாது திவ்யா. அடடா, சொல்லும் போதே நாக்குல அச்சு ஊறுதே. எங்க இப்பவே அங்க போலாம், வாங்க. போலாம் போலாம். என்னாச்சுங்க, இன்னும் கடையே வரல? எவ்வளவு தூரம் போகும்? மெயின் ரோட்ல இருந்து ரைட் கட் பண்ணி கொஞ்சம் உள்ள போக வேண்டியது இருக்கு. பாட்டி கடையா? அம்மா, என்ன பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
நான் நல்லா இருக்கேன் ராஜா. என்ன பாட்டி அலுப்பா பேசுறீங்க? கடையில வேற கஸ்டமரே காணோம். அதான் தெரியல, நேரமா இங்கே அஞ்சாறு காலேஜ் பசங்க வருவாங்க, இன்னைக்கு அவங்களையும் காணோம். இன்னைக்கு வியாபாரம் அவ்வளவுதான் போல தெரியுது. சரி ராஜா, ஆறு இது பொண்டாட்டியா? ஆமாம் பாட்டி. எப்படி இருக்கா என் பொண்டாட்டி? அதான் அதான் மூக்கு மூலியமா தங்க சில மாதிரி இருக்கையா. தேங்க்ஸ் பாட்டி. என் புருஷனுக்கு நீங்க வைக்கிற கதம்பு சட்னினா ரொம்ப பிடிக்குமா. அப்படியா தங்கா? இங்க பல மாதிரி பிள்ளைங்க வருவாங்க. சில பேருக்கு கார சட்னி பிடிக்கும், சில பேருக்கு பெரிய வெங்காயம் போட்டு பொட்டுக்கல்ல வச்சு சட்னி அரைச்சு அதுவும் பிடிக்கும். நீங்க சொல்ற பக்குவத்தை கேட்கும் போது சாப்பிடணும்னு தோணுது பாட்டி. என் வீட்டுக்காரர் சொன்ன அந்த கதம்பு சட்னி இருக்கா? கொஞ்சம் பொறு, ஆள் இல்லன்னு இப்பதான் அடுப்ப அணைச்சேன். இதோ மாவை கரைச்சிட்டேன். ரெண்டு பேருக்கு சுட சுட தோசை தர இருங்க, சாப்பிடுங்க. ரெண்டு பேரும் உட்காருங்க. பாட்டி, இந்த கடையை எவ்வளவு நாளா நடத்துறீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே இந்த கடை இங்கதான் இருக்கு. என்ன கஷ்டப்பட்டு கடன் நடத்தி அளவுக்கு படிக்க வச்ச மக்களுக்கு தொழில் பண்ணி எல்லாம் முன்னேறி வந்தான். கல்யாணமும் பண்ணி வச்சேன், பேர பிள்ளையும் பண்ணது. வருமானத்துக்கு குறையிலம்மா, கடை போடுறது நிறுத்திட்டு மருமகளுக்கு வீட்டில் போய் ஒத்தாசையா இருக்கலான்னு இருந்தேன். அந்த நினைப்புல பாலா போனேன். ஆண்டவன் மண்ணள்ளி போட்டாம்மா. சாரி பாட்டி, தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு உங்களை சங்கடப்படுத்திட்டேன். ஆள் இல்லாத இந்த காலத்தில் என் கதை பொறுமையாக கேட்டியே தாய். ஒரு கோடி புண்ணியமாக போகும். உங்கூட சொல்லி அழுகும் முடிய என் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சி போச்சு. பசியோடு வந்த உங்களை பத்தி கிடக்க உட்கார வச்சுட்டேன். இது ஒரு நிமிஷம் இருங்க, ரெடி பண்ணிடுறேன், சுட சுட சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. இப்படி ஒரு கடை போடணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அந்த கடையை ஏன் கேட்குற? வீட்டுக்காரர் செத்த விற்பாடு பிள்ளைய வளர்த்தணுமே. ஷேட்டு வீட்டில் 5 வருஷம் வேலை செஞ்சேன். பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி 1000 ரூபாய் முன்பணம் கொடுங்கன்னு சேட்டம்மா கிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா, ஐ கான் ஷூட் ஐமே முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடுச்சு. ரெண்டு படி அரிசி ஊற வச்சு இட்லி சுட்டு பொழச்சிக்கலான்னு வந்துட்டேன். அப்போ தொடங்கின கிடையாது, இப்போ வரைக்கும் இந்த தொழில் தானப்பா என்னை காப்பாற்றுது. என்ன பாட்டி இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீங்க? அந்த சேட்டு வீட்டில் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, அது எனக்கு நல்லாவே புரியும். அதான் அது கிடக்குது, விடுவ நீ சாப்பிடு. பாட்டி நீங்க சாப்பிட்டீங்களா? எங்கப்பா சாப்பிடுறது? கடையை மூடி வைக்கிறப்போ ஏதோ மிச்சம் மீதி இருந்தா சாப்பிடுவேன். இல்ல கடைசி நேரத்துல யாராலும் ஏதாவது சாப்பிட இருக்கானா அதையும் கொடுத்துருவேன்.
வயிறு பசியில கதறும். அதுக்கு மேல வீட்டுல போய் சமைச்சு சாப்பிட முடியுமா? பச்சை தண்ணி குடிச்சுட்டு தூங்கிடுவேன். பெரும்பாலும் இப்படித்தாம்மா. பாட்டி, நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. யாரா சாட்டி, என்னாச்சு? பாட்டி, இன்னைக்கு நான் உங்களுக்கு தோசை சுட்டு தரேன், நீங்க சுட சுட சாப்பிடுங்க. ஆனா நீ வேற விளையாட்டு பொண்ணா இருக்கியா? இரு, நான் போட்டு தர சாப்பிடலாம். இல்ல பாட்டி, நான் நிஜமா தான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க என் கையால வயிறார சாப்பிடுங்க. இப்படி வாங்க. எந்தப்பா போட்டாச்சு இப்படி சொல்லுது? என்ன திவ்யா இது, உனக்கு பசிக்குதுன்னு சொன்னியே. பாட்டி கதையை கேட்ட உடனே பசியெல்லாம் பறந்து போயிடுச்சுங்க. இன்னைக்கு நான் தான் பாட்டிக்கு தோசை சுட்டு கொடுக்க போறேன். அவங்கள இந்த பக்கம் வர சொல்லுங்க. பாட்டி, வேற வழி இல்ல, நீங்க இந்த பக்கம் வாங்க. திவ்யா அருமையா சமைப்பா. இன்னைக்கு ஒரு நாள் அவ கையால சாப்பிட்டு பாருங்க. அப்படியா? யாராச்சும் கஸ்டமர் வந்தா உனக்குதான் கஷ்டமாயிரும். எத்தனை பேர் வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க இங்க வாங்க. விளையாட்டு பிள்ளையா இருக்கிறியா? சொன்னா கேட்க மாட்டியா? வாங்க பாட்டி, வாங்க. ஆ, வாங்க வாங்க, உட்காருங்க. பாட்டி இங்கே உட்காருங்க. இன்னைக்கு உங்களுக்கும் சேர்த்து என் புருஷன் பணம் கொடுத்துருவாரு, பயப்படாதீங்க. நீங்க வயிறார சாப்பிடுறீங்க, சரியா? சரி. என்னாச்சு பாட்டி, சாப்பிடுங்க. எனக்கு ஒரு மக இருந்தா சாப்பிட வச்சு அழகு பார்த்திருப்பா. அத நினைச்சம்மா எனக்கு அழகு வந்துருச்சு. இப்ப என்ன கெட்டு போச்சு? என்ன உங்க மக மாதிரி நினைச்சுக்கோங்க. பாட்டி சாப்பிடுங்க. திவ்யா என்ன மறந்துடாத, அடுத்த தோசை உங்களுக்கு தாங்க. பாட்டி, சுட்ட தோசை எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? தோசை மாவு ஒண்ணா இருந்தாலும் ஊத்துற பக்கம் வேறம்மா. நீ சுட்ட தோசை பக்குவா பஞ்சுமா இருக்கம்மா. அது இல்லதாயி, என் கடை சாப்பாடு இவ்வளவு ருசியா இருக்குன்னு எனக்கே இன்னைக்கு தாம்மா தெரியுது. அப்போ வயிறு நிறைய சாப்பிடுங்க பாட்டி. சாருக்கு ஒரு ஆஃப் பாயில். இதோ இருங்க. சூப்பர். இத பாரு, சார் மாதிரி இருக்கா, ரோட்டு கடை போட்டிருக்கா, யாரா இருக்கும்?
ஒருவேளை பாட்டியோட பேத்தியா இருந்தாலும் இருக்கும். சரி வாடா போய் பார்க்கலாம். ஆ அம்மா, உனக்கு எதுக்குப்பா அந்த சிறுமம்? நீ வாமா, நானே உங்களுக்கு கொடுக்கறேன். நீ வா. பாதி சாப்பாட்டுல எழுந்திருக்க கூடாது, நீங்க சாப்பிடுங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். உட்கார்ந்து சாப்பிடுங்க. மேடம் சொல்லிட்டாங்கல்ல, உட்காருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன இருக்கு? தோசை, இட்லி, ஹாஃப் பாயில் ஆம்லெட். எனக்கு ரெண்டு தோசை, ஒரு ஆம்லெட். பொண்ணுக்கு தங்க மனசு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொண்ணுக்கு தங்க மனசு தொடர்கிறது. நல்லதுடா. டேய், டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? ஆமாடா, செம்மையா இருக்கு. இன்னும் ரெண்டு தோசை நல்லா இருக்கணும். பாட்டி, இதுல 3000 ரூபாய். அதுக்கு என்ன பண்றதுன்னு கவலையோடு இருந்தம்மா. எங்கிருந்தோ வந்து என் பசி மட்டும் தீக்கல, என் கஷ்டத்தையும் தீத்துட்டியம்மா. நீ காலடி வச்ச நேரம் வியாபாரம் ஓஹோன்னு ஓடுதம்மா. இனி ஓஹோன்னு ஓடும்மா. நிச்சயமா ஓடும் பாட்டி. என்னங்க, நீங்க சாப்பிட்டதுக்கும் பாட்டி சாப்பிட்டதுக்கும் காசு கொடுங்க. ஐயா, அதெல்லாம் வேண்டாம். ஒரு 10 ரூபாய் பேர் கொடுத்தா போதும். அதெல்லாம் இல்ல பாட்டி, நீங்க கொடுங்க. பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். ஐயா, ராசா மகராசனானுங்கப்பா. போன்ற குட்டிகளோட 100 ஆயுஷா வாழுங்க ஐயா. போயிட்டு வாங்க ஐயா. நாங்க வரோம் பாட்டி. போயிட்டு வாங்க. பொண்ணுக்கு தங்க மனசு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொண்ணுக்கு தங்க மனசு தொடர்கிறது. என்ன திவ்யா சிரிக்கிற? பசிக்குதுன்னு சொன்னியே, கடைசியில நீ எதுவுமே சாப்பிடலையே. எனக்கு வயிறும் மனசும் நிறைஞ்சு போச்சுங்க. என்ன திவ்யா சொல்ற? ஆமாங்க, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த பாட்டியும் இதே உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா
அவங்கள சாப்பிட்டியான்னு கேட்க ஒரு உசுர் இல்லைங்க. அந்த பாக்கியம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த பாட்டியோட பசிய இன்னைக்கு மட்டும் தீக்கிற கொடுப்பன எனக்கு மட்டும் கடவுள் கொடுத்துருக்காரு. ஒரு ஏழு தாயோட பசிய போக்கி சிரிக்க வச்சு நான் பார்த்தேன். இதை விட எனக்கு வேற என்னங்க வேணும்? என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் பசியெல்லாம் பறந்தே போச்சுங்க. சரி வா, நீ ஏதாவது சாப்பிட்டதா ஆகணும், ஏதாவது ஹோட்டல் போலாம். இல்லைங்க, எனக்கு பசியே இல்லை, என்னால் சாப்பிடவும் முடியாது. என் வயிறும் மனசும் நிறைஞ்சு போச்சுங்க. இந்த நாளை நான் சாகுற வரைக்கும் மறக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸுங்க திவ்யா. உன்னை நினச்சா எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குற நல்ல மனசு எத்தனை பேருக்கு வரும்? எல்லா துன்பத்தையும் நீ எடுத்துக்கிட்ட சந்தோஷத்தை மட்டுமே மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற பாரு. உன்னோட தங்கமான மனசை எங்கள் அம்மா எப்போ புரிஞ்சுக்குவாங்களோ தெரியல. காலும் கனியுங்க, அது வரைக்கும் காத்திருப்போம். என்னங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாமா? நீ ரொம்ப கிரேட் திவ்யா. பாராட்டினதெல்லாம் போதும், வண்டி எடுங்க போலாம். போங்க போங்க. உங்கள் ஸ்டார் விஜய்.